ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஆதார் கார்டை பிவிசி கார்டை அப்ளை பண்ணி ஆன்லைனில் வாங்குறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பிவிசி கார்டோட யூஸ் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ நார்மல் கார்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அது தண்ணியில் பட்டால் ஊறிடும், அதுமாரி அட்ரஸ் கிளியராக தெரியாது, கியூஆர் கோடு கரெக்டாக ஸ்கேன் ஆகாது. ஆனால் பிவிசி கார்டு அப்படி கிடையாது. பிவிசி கார்டில் வந்து நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணாலும் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும், எல்லாமே அதில் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுமாரி அது லைஃபும் அதிகம், தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ டேப் ஓப்பன் பண்ணி யுடாயின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மையாதாருக்கு பக்கத்தில் உள்ள டவுன் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆர்டர் பிவிசி கார்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அங்கே இருக்க கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் உங்கள் டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்ன ஆப்ஷனில் அமௌண்ட் கட்டணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதில் நீங்கள் 50 ரூபா அமௌண்ட் பே பண்ணிடுங்க. நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு பிறகு மினிமம் 1 வீக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு பிவிசி கார்டு போஸ்ட்டில் வந்துடும். ஆதார் பிவிசி கார்டை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ கிளாரிட்டியாக பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.